الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك فتحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل سكينة عليهم أصابهم فتحا قريبا صدق الله العلي العظيم أو كما قال عليه الصلاة والسلام أصحابك النجوم فبأيهم اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها او امرأة يتزوجها فيصيب على ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام பசிக்கின்ற வயிற்றுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதனை பார்த்து ரசனை செய்யக்கூடிய அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் வலிமார்கள் தாபீன்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய இந்த புஹாரி மஜ்லிஸினுடைய தலைவர், எங்கள் இல்மின் தந்தை, இல்மின் கடல் ஷைஹுல் ஜாமியா கிபலா அஹமத் பர்காத்துஹு அவர்களுக்கும், இந்த மஜ்லிஸில் வருகை தந்திருக்கும் உலமாக்கள், தொலபாக்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், ஆங்காங்கே ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் முதல் காணிக்கான சலாமை கூறியவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜன்னஷானா தஆலா தன்னுடைய திருமறையிலே அழகிய முறையிலே சொல்லி காட்டுவான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேறு எதற்காகவும் அவர்களை நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் ஜன்னஷானா தஆலா தன்னுடைய திருமறையிலே அழகிய முறையிலே சொல்லி காட்டினான். நாம் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், அல்லாஹ் படைத்த நோக்கம், படைக்கப்பட்ட நோக்கம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டியதான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை பெற வேண்டும், ரசூலுல்லாஹி சுன்னத்தை பின்பற்றி நடக்க வேண்டும்,
நாளை மறுமையில் எந்த விதமான கீழிகளுக்கும் இன்றி அல்லாஹுடைய ரிலாவாவும் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு சூனத்திலும் மேலான சூனமான ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற உயர்தரமான சூனத்திற்கு நுழைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜன்னஷானாவத்தாலான் அவளை படைத்திருக்கின்றான். அதான் ரசூலுடைய பிரியமும். எப்படி அல்லாஹ் ஜன்னஷானாவத்தாலா தன்னுடைய திருமறையிலே ஒமா ஹலகத்துல் ஜின்ன இன்ஸ இல்லா லியஅபூதூன் என்று சொன்னானோ இந்த ஆயத்தின் அடிப்படையிலே சஹாபாக்கள் வாழ்ந்து காமித்தார்கள். அல்லாஹ் ஜன்னஷானாவத்தாலா இந்த உலகத்திலே எவ்வளவோ வஸ்துக்களை படைத்து வைத்திருக்கின்றான். அந்த வஸ்துக்கள் எல்லாம் யாருக்காக வேண்டி தெரியுமா? எல்லாம் மனிதனுக்காக வேண்டிதான். இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றது. பகலும் மனிதனுக்காக வேண்டிதான், இரவும் மனிதனுக்காக வேண்டிதான், குளிரும் மனிதனுக்காக வேண்டிதான், வெப்பமும் மனிதனுக்காக வேண்டிதான், பூமியிலே வரக்கூடிய அனைத்து தானியங்களும் மனிதனுக்காக வேண்டிதான். அது மட்டுமா, எல்லா ஜீவராசிகளும் ஆடு மாடு கோழி ஒட்டகம் போன்றவைகள் எல்லாம் மனிதனுக்காக வேண்டிதான். ஆனால் மனிதன் மட்டும் அல்லாஹுக்காக வேண்டி, மனிதன் மட்டும் அல்லாஹுக்காக வேண்டி. எந்த மனிதன் உண்மையான முறையிலே இஹ்லாசான முறையிலே அல்லாஹை நேசிப்பானோ, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பானோ, இப்படிப்பட்டவன் இரண்டு உலகிலும் சித்தாரை இரண்டு உலகிலும் அவன் வெற்றி அடைந்து விடுவான். இதான் சஹாபாக்கள் செய்தார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து வருகின்றான் அழுத நிலையிலே, அவனுடைய பட்டியல் காலியான நிலையில், நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, அன்று பிறந்த பாலகன் அவன், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவன். இவன் அழுது கொண்டு தாயோடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகின்றான். இவனை பார்க்கக்கூடியவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது நாம் சிறுத்த நிலையிலே அல்லாஹுடைய ரிவாவை பெற்ற நிலையிலே பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹம்மத்தை பெற்ற நிலையிலே கலிமாவோடு நாம் சிறுத்த முகத்தோடு நாம் மரணிக்க வேண்டும். நம்மளை பார்த்து பலர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர், தங்கமான ஒரு மனிதர் நம்மளை விட்டு பிரிந்து விட்டாரே என்று அவர்கள் கவலைப்பட்டு அழுக வேண்டும். எந்த மனிதர் இதே போன்ற நிலையில மரணிப்பாரோ இப்படிப்பட்டவர் சொர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கின்றார். இவர்களை போன்று அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக. அன்பானவர்களே, எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும்? சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் தெரியுமா? ஒரு குழந்தை ஒரு தாயை எப்படி சுற்றி சுற்றி வருமோ அதே போன்று அஸ்ஸஹாபத்து ஹவுலர் ரசூல் ரசூலை சுற்றி சுற்றி வந்த சஹாபாக்கள், பெருமானாரை சுற்றி சுற்றி வந்த சஹாபாக்கள், அந்த அளவிற்கு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள். லக்கது ரலியல்லாஹு அனில் முஃமினீன் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தானே, ஏன் தெரியுமா? சலமா இப்னு அஹ்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், மதீனாவில் இருந்து மக்காவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே 1400 பேர் கொண்ட ஒரு குழு நாங்கள் கிளம்பினோம். பெருமானாரோடைய தலைமையிலே 1400 பேர் சேர்ந்த ஒரு குழு கிளம்பினோம் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக. இந்த விஷயம் மக்காவாசிகளுக்கு தெரிந்து மக்காவாசிகள் மதினாவில் இருந்து வரக்கூடியவர்கள் மக்காவுடைய எல்லையை மிதிக்கக்கூடாது என்பதாக சொல்லிய இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு எத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான கவலை ஏற்பட்டது. அதன் காரணமாக நடுவில் ஒரு இடத்திலே தங்கினார்கள். அந்த இடத்துடைய பெயர் தான் ஹுதைஃபியா. அந்த இடத்துல ஒரு மரத்திற்கு கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்திலே ஸலமா இப்னு அஹ்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள்,
நாங்கள் வந்த 1400 பேரும் ஒவ்வொரு நபர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து நாங்கள் பயாத் செய்தோம். இந்த பயாத் பேரு தான் பயாத் ரிவான் என்று சொல்லப்படும். பயாத் செய்தோம், என்ன பயாத் செய்தோம்? நாயகமே, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி நாயகமே, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி நாயகமே, எவ்வளவு போர்கள் வந்தாலும் சரி நாயகமே, எங்களுக்கு உயிருக்கு பயந்து நாங்கள் போக மாட்டோம் நாயகமே. எங்களோட உயிரை உங்களுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி நாங்கள் தருவதற்கு முன் வருவோம் நாயகமே என்று அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் ஜன்னஷான தஆலா உடனே ஆயத்தை இறக்கி வைத்தான். லக்கத் ரலியல்லாஹு அன்முமினீன், திட்டமாக அந்த முஃமினுகளை தொட்டு நான் பொருந்தி கொண்டேன். இது யுபாயிமூனக ஃபதஹத ஷஜரதி, மரத்திற்கு கீழே ஒப்பந்தம் செய்தார்கள் அல்லவா. அதன் காரணமாக சாதாரணமா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வெளிரங்கத்தை மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் ஏழு வானத்துக்கும் ஏழு பூமிக்கும் இந்த பூமியில் உள்ள அனைத்து வஸ்துக்களுக்கும் அதிபதி, யஜமான, நீதிபதி, அரசன் அல்லாஹ் உள்ளங்கத்தை அறியக்கூடியவன். முஃமினுகளை தொட்டு நான் பொருந்திக் கொண்டேன், மரத்திற்கு கீழே அவர்கள் பயத் செய்தின் காரணமாக சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்றான், அலிம மாஃபிய குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தை நான் அறிந்தேன். அவர்களுடைய உள்ளம் அவ்வளவு தெளிவாக அல்லாஹுக்காக வேண்டியும், அல்லாஹுடைய ரசூலுக்காக வேண்டியும், இந்த தீனுக்காக வேண்டியும் உள்ளம் இருந்ததே தவிர பிறருக்காக வேண்டியோ, பிறருடைய புகழுக்காக வேண்டியோ, பிறருடைய பணத்துக்காக வேண்டியோ அந்த கல்வி இல்லை என்ற அந்த காரணத்தினால் அல்லாஹ் திட்டவட்டமாக தன்னுடைய திருமறையில சர்டிபிகேட் கொடுத்தான். லக்கத் ரலியல்லாஹு அன்முமினீன், திட்டமாக முஃமினீன் நான் பொருந்திக் கொண்டேன். ஃபன்ஸல சக்கீனத்து அலைஹி, இவர்கள் மீது சக்கீனத் என்கின்ற அமைதியை நான் இறக்கி வைத்தேன். ஃபஸாபம் ஃபத்ஹன் கரீபா, இன்னும் நெருக்கமான வெகுமதியான வெற்றியை இவர்களுக்கு நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் ஜன்னஷான தஆலா தன்னுடைய திருமறையிலே சுற்றி காட்டி உள்ளான். அன்பானவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அல்லாஹவை, அல்லாஹுடைய பொருத்தத்தை முழுமையான முறையில் பெற வேண்டும். ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான முஹப்பத்தை, ஹுப்பை பெற வேண்டும். இதுதான் நோக்கம். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள் என்று சொன்னால், அஸ்ஹாபிகன் நுஜூம் ஃபபி ஐயிஹிம் யக்ததைது யக்ததைது, என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், இவர்களில் எவரேனும் ஒருத்தரை நீங்கள் பின்பற்றினாலும் நேரான வழியை அடைந்து விடலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள் என்று சொன்னால், இந்த சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தயார்படுத்தியிருப்பார்கள்? இந்த சஹாபாக்கள் அல்லாஹுக்காக வேண்டி உண்மையாக இருந்ததனுடைய பிரதிபலிப்பு, அல்லாஹுடைய உதவி பல இடங்களிலே வந்தது. அல்லாஹுடைய உதவி பல இடங்களிலே வந்தது. அது மட்டும் இல்லாமல் உஹுது போர்க்களத்திலே, உஹுது போர்க்களத்திலே இஸ்லாமியர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அந்த தோற்கடிக்கப்பட்டவர்களிலே பல சில சஹாபாக்கள் ஷஹீத் ஆகிறார்கள். ஷஹீதான சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை கொண்டு பல சஹாபாக்கள் தேடி பார்க்கிறார்கள். தேடி பார்க்கும் பொழுது ஆமீர் இப்னு ஃபுஹைராவை மட்டும் காணவில்லை. ஆமீர் இப்னு ஃபுஹைராவை மட்டும் காணவில்லை. தோழர்கள் அனைவரும் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்டார்கள், நாயகமே சொன்னார்கள், நாயகமே ஆமீர் இப்னு ஃபுஹைராவை மட்டும் காணவில்லை நாயகமே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே பார்த்து விட்டு சொன்னார்கள், அதோ பாருங்கள், ஆமீர் இப்னு ஃபுஹைராவை வானவர்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். ஆமீர் இப்னு ஃபுஹைராவை வானவர்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அவருடைய மேனியிலே மண் படுவதற்கு கூட அல்லாஹ் விரும்பவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபினுடைய பொருத்தம் ரிலா அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்த நிலையிலே அனைத்து சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே சிரியாவிலே ஷாம் நாட்டில் இருந்து இரண்டு தூதர்கள் வருகிறார்கள். வந்து, நாயகமே, எங்கள் நாட்டிலே
இல்மு கற்றுத் தருவதற்கு, கல்வி கற்றுத் தருவதற்கு ஆளில்லை நாயகமே. அதனால் நாங்கள் கல்வி கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் நாயகமே. அதனால் தேர்ச்சி உள்ள ஒரு ஆளை உங்களுடைய புறத்திலிருந்து நீங்கள் அனுப்பி வைங்கள் நாயகமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிலே தேர்ச்சியானவர்களாக ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அனுப்பி வைத்தார்கள். எதிரிகள் ஸைத் இப்னு ஹாரிஜாவை கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். எதிரிகள் கூட்டி சொல்லியதோ கொலை செய்வதற்காக. ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரிகள் கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். தனி அறையலை விட்டு விடுகிறார்கள். அந்த அறை எப்படியாப்பட்டது என்று சொன்னால், உள்ளே இருந்து கத்தினாலும் வெளியே கேட்காது, வெளியே இருந்து கூப்பிட்டாலும் உள்ளே கேட்காத அளவிற்கு ஒரு அறை. இந்த அறையிலே எதிரி தன் வாளை எடுத்து ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்ட செல்லக்கூடிய நேரத்திலே அவர் கையில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாத நிலையிலே இராகாத பாணியாக அவர்கள் நிற்கிறார்கள். எதிரி வாளை எடுத்து ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டுவதற்காக வேண்டி செல்கிறான். செல்லக்கூடிய நேரத்திலே ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? யா ரஹ்மானனா என்ற ஒரு குரல். அவ்வளவுதான், முடிஞ்சு. எதிரி வெட்ட செல்றான், வெட்டுவதற்காக வேண்டி வாளை எடுக்கிறான். வாளை எடுத்து ஓங்கக்கூடிய நேரத்திலே யா ரஹ்மானனா என்று ஒரு சின்ன குரல் கொடுத்தார்கள். அவ்வளவுதான், வானத்திலிருந்து ஒரு சப்தம். வைஹக் லா தக்துல், நம்ம பாஷையில சொல்ல போனா டேய் நாசமா போனவனே கொலைகள செஞ்சிடாத, டேய் நாசமா போனவனே கொலைகள செஞ்சிடாத. எதிரி திரும்பி பார்க்கறான். அந்த அறை எப்படிப்பட்ட ஒரு அறை? உள்ளிருந்து கத்தனா வெளியே கேட்காது, வெளியிருந்து யாராவது கூப்பிட்டாலும் உள்ள கேட்காது. இப்படிப்பட்ட ஒரு அறைக்குள்ள நம்ம வச்சிருக்கிறோம். நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிற, ஒரு யாருமே இல்லை. எப்படி மூணாவது ஒரு சப்தம் வரும்? திரும்பி பார்க்கற யாருமே இல்லை. வந்த வேலையை முடிக்கணும் எப்படியாது. திருப்பி அந்த எதிரி என்ன செய்யறான்? அந்த வாளை எடுத்து திருப்பி வெட்டுவதற்காக வேண்டி போறான். இரண்டாவது முறை ரஹ்மானனா என்று ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். இரண்டாவது முறையும் ஒரு சப்தம், வைஹக் லா தக்துல். எதிரிக்கு வேத்து உருவாய் போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மூணாவதா இதா யகமா வரான் எதிரி. மூணாவதாகவும் யா ரஹ்மானனா என்று ஒரு குரல் கொடுத்தார்கள். வெட்ட வந்தவனுடைய தலை கீழே துண்டாக கிடைக்கிற, வெட்ட வந்தவனுடைய தலை கீழே துண்டாக கிடைக்கிறது. பின்னால் பார்த்தார் ஒரு மனிதர் அழகிய தோட்டத்திலே வாளோடு நின்று கொண்டிருக்கின்றார். ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மன் அந்த, யார் நீங்க? அந்த மனிதர் சொன்னார், ஆன ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் ஆவே. முதல் தடவை எதிரி வெட்ட வரும்பொழுது யார் ரஹ்மானானா என்று நீங்கள் அல்லாஹ் நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா, அப்பொழுது நான் அல்லாஹ்வுடைய அரிசியில் இருந்தேன். இரண்டாவது முறை எதிரி வெட்ட வரும்பொழுது யார் ரஹ்மானானா என்று நீங்கள் இரண்டாவது குரல் கொடுத்தீர்கள் அல்லவா, முதலாவது வானத்திற்கு வந்து சேர்ந்தேன். மூன்றாவது முறை இந்த எதிரி வெட்ட வரும்பொழுது யார் ரஹ்மானானா என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, வெட்ட வந்தவனுடைய தலையை துண்டித்து விட்டேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி போவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருப்பார்கள். ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சந்தோஷமான நிலையிலே, சிரித்த நிலையிலே, அந்த தொலியுக்குள் மலாய்க்க, வானவர்களால் விடுதலை செய்யப்பட்டவரே வாருங்கள், வானவர்களால் விடுதலை செய்யப்பட்டவரே வாருங்கள் என்பதாக கட்டை அணைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை வரவேற்றார்கள். அன்பானவர்களே, இந்த சிறப்பு எப்படி கிடைத்தது? வானவர்களுக்கெல்லாம் தலைவராக்கப்பட்ட ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நேரடியிலே வந்து உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொறுத்தும் அல்லாஹ்வுடைய ரிலா நேரடியாக வந்து கிடைக்கிறது என்று சொன்னால் இது எப்படி சாத்தியம்? எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், ஃபலிம மாஃபிய குலூபிஹி, அல்லாஹ் ஜன்னஷனத்தால உள்ரங்க தெரியக்கூடியவன். நாம் எப்படி எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும். ஃபைல்லம் யக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக, நாம் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு நாம் இபாதத் செய்தோம் என்று சொன்னார்.
தர்மமாக இருக்கட்டும், குர்ஆன் தலாவத்தாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், எவ்வளவு அமல்களாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி தான் நான் செய்கின்றேன், வேறு யாருக்காக நான் செய்யவில்லை என்ற உறுதியோடு நாம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நேரடியான முறையில் பெறக்கூடிய தௌஃபிக் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அதே போன்று நாமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய சிறந்த அடியார்களாக, எந்த நோக்கத்துக்காக நீ உலகத்துக்கு உன்னை நான் அனுப்பினேனோ அந்த நோக்கத்தை நீ நல்ல முறையில் நீ நிறைவேற்றி விட்டாய், என்னுடைய பொருத்தத்தை நீ பெற்று விட்டாய் என்ற சந்தோஷத்தோடு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமத்தோடு நாம் மரணிக்கக்கூடிய சிறந்த அடியார்களாக, கலிமாவோடு மரணிக்கக்கூடிய சிறந்த அடியார்களாக அல்லாஹ் ஜன்னத் ஷானவ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜன்னத் ஷானவ தஆலா ஏற்படுத்தி தருவானாக என நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك الملك كله ولك الخلق كله بيدك الخير كله إليك يرجع الأمر كله ونسألك الخير كله ونعوذ بك من الشر كله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنا نستعينك ونستغفرك ونؤمن بك ونتوكل عليك ونثني عليك الخير ونشكرك ولا نكفرك ونخلع ونترك من يفجرك. اللهم إياك نعبد ولك نصلي ونسجد وإليك نسعى ونحمد ونرجو رحمتك ونخشى عذابك إن عذابك الجد بالكفار ملحق. اللهم إنا نسألك من الخير كله آجله وآجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله آجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. اللهم وفقنا لما تحب وترضى من قول أو فعل أو عمل أو نية. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما آتيت اللهم بارك لنا فيما آتيت اللهم بارك لنا فيما آتيت وقنا شر ما قليت. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصل وسلم على النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم
sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli alayhi wa sallam.